இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பாரிஸில் நடக்க உள்ளது. பாய்மர படகு போட்டிக்கான கடைசி தகுதி சுற்று பிரான்சின் ஹையஸ் நகரில் நடந்து வருகிறது. இதில் பெண்களுக்கான தனிநபர் லேசர் ரேடிகல் பிரிவில் இந்திய வீராங்கனை நேத்ரா குமணன் 67 நிகர புள்ளிகளுடன் 5வது இடம் பிடித்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். சென்னையைச் சேர்ந்த 22 வயது நேத்ரா குமணன் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவது இது 2வது முறை. SRM பல்கலையில் MBA முதலாம் ஆண்டு படிக்கும் இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றிருந்தார். இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நேத்ராவுக்கு பிரதமர் மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாகூர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். பிரான்சிலிருந்து சென்னை திரும்பிய நேத்ராவுக்கு பெற்றோர், பயிற்சியாளர்கள், பாய்மர படகு விளையாட்டுக் கழக பொறுப்பாளர்கள், கல்லூரி நிர்வாகிகள் சார்பில் ஏர்போர்ட்டில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. It feels amazing. It feels incredible to have the second chance to represent India. Now the goal is to try to make the country proud. And I think there is also Vishnu who also made it for the second time. We sacrificed a lot to travel to Europe. We make most of our lives in Europe and train and sail from there. So I think that's given us a platform to do it from, and hopefully now the sailing in India starts to improve more and more. Yes, definitely. We have a lot of help from the government, from SDAT, from WIA, and from SAI. Especially having qualified last time, we got under help from TOPS as well. And it's been a huge boost in our campaign, especially to qualify for the second time. It's helped us to do that. So now we try to do our best to come away with some... put India on a map of sailing.